These are the taste, my taste. Hello friends, welcome to Home's Best. இன்னைக்கு நம்ம தேங்காய் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, டேஸ்டியானதும் கூட. இது இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். இல்ல சூடான சாதம் வடிச்சு அதுல நம்ம இதை போட்டு பிசைஞ்சு ஒரு ஊறுகாயை வச்சே சாப்பிட்டு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மல்லி விதை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வத்தல் உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் கருவேப்பிலை 1 கையளவு. வெள்ளைப்பூடு 10-15 பல் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு, தொலியோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் வந்து நல்ல முத்துன தேங்காயாக இருக்கணும். ரொம்ப இளம் தேங்காயாக எடுத்துடாதீங்க, அது நல்லா சரியாக அந்தளவுக்கு வராது. முத்துன தேங்காயாக இருந்தால் தான் சீக்கிரமாக வறுப்பட்டு நல்லா ஈவனாக ப்ரௌனாக வரும். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக வறுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வத்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்தே வதக்கிருங்க. நல்லா அந்த கருவேப்பிலை வந்து அதோடய ஈரத்தன்மை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை வறுத்தாச்சு, ஒரு தட்டில் தட்டி ஆற வச்சுருங்க. அப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்து இப்போ இதையும் ப்ரௌன் கலர் ஆகிற வரையே வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் வறுத்தாச்சு. அடுத்து மல்லி ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் நல்லா வாசம் வர்ற வரையை வறுத்துக்கோங்க. மல்லி நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம். வெள்ளைப்பூடு இதில் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். வெள்ளைப்பூடு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வறுபட்டுறணும். அடுத்து புளி, நான் அப்போ அதை சொல்ல மறந்துட்டேன். புளி வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. புளி வந்து கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். அடுத்து தேங்காய் சேர்த்துக்கிறோம். அதே பாத்திரத்துலேயே தேங்காய் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையே வறுத்துக்கோங்க. அதோட ஈரத்தன்மையெல்லாம் போய் அந்த தேங்காய் வந்து ப்ரௌன் கலராக மாறினோடனே பாத்திரத்தில் ஒட்டாமல் சலசலன்னு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். அதுவரையே நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காவை நல்லா ஈவனாக ப்ரௌன் ஆகிற வரையே இந்த ஸ்டேஜ் வரையே வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு அதோட சேர்த்து பாதி பாதியாக பிரித்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு அரைக்கிறேன். இதிலே உப்பு சேர்த்துக்கிறலாம். அப்புறம் அடுத்த செட்லேயும் நீங்கள் கொஞ்சம் உப்பை சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் ரெண்டையும் அரைச்சிட்டு தனித்தனியாக அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சதுனால அந்த பொடி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். எத்தனையோ பேர் வெளியில் எதுவும் வாங்க போக முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. அப்போ அப்படி நிற்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெறும் சாதம் மட்டும் வடிச்சிட்டு கூட இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.